வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தோட கதை வந்து லீக் ஆகிட்டதா. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அதே போல் டேரக்டர் சிவா கூட பார்த்தீங்கன்னா எடிட்டர் ரூபனுக்கு ஃபோன் பண்ணி அவர் கோவப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தியும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு. அப்படின்னா உண்மையாக விசுவாசம் படத்தோட கதை இப்போ லீக் ஆகியிருக்கா? எதுக்காக டேரக்டர் சிவா எடிட்டர் ரூபன் கிட்ட ஃபோன் பண்ணி அவர் கோவப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தோட கதை இணையதளங்களில் லீக் ஆகிருச்சு அப்படின்னு வெளியாகியிருக்க செய்தி ஒரு பொய்யான செய்தின்னு சொல்லிட முடியாது, அதே போல் உண்மையான செய்தி அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தோட முழு கதையும் லீக் செய்யறதுக்காக சில பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த முயற்சி நடக்கலை. விசுவாசம் படத்தோட ஷூட்டிங் முழுக்க முழுக்க நடந்த ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி நடந்திருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா சில பேர் விசுவாசம் படத்தோட கதையை இணையதளங்களை லீக் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் அந்த கதையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்ல போக கடைசியாக இப்போ விசுவாசம் படத்தோட லீக்கான உண்மையான கதை என்ன அப்படிங்கிறது யாராலையுமே இப்போ சொல்ல முடியாத நிலை தான் இப்போ உருவாகியிருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயம் இப்படி இருக்க எடிட்டர் ரூபனுக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டர் சிவா அவர்கள் ஃபோன் பண்ணி கோவப்பட்டதா இப்போ நேற்று ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. அதாவது எடிட்டர் ரூபன் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகிறதுக்கு முந்தின நாள் ஒரு செய்தி ஒன்று அவர் வெளியிட்டிருந்தாரு. அதாவது விசுவாசம் படத்தோட ட்ரெய்லரோட எடிட்டிங் ஒர்க் மும்முரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னும், இன்னைக்கு சாயந்தரமே அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்னு எடிட்டர் ரூபன் தெரிவித்து எடிட்டிங் பண்ணப்போ எடுக்கப்பட்ட இரண்டு புகைப்படங்களையும் பார்த்தீங்கன்னா எடிட்டர் ரூபன் அவர் வெளியிட்டிருந்தாரு. அப்போது நம்ம எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படங்களை பார்த்தது மட்டும் இல்லாமல் சில நிமிஷங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியவில் அந்த இரண்டு புகைப்படங்களுமே ட்ரெண்ட் ஆகியிருந்தது. அப்போ எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு அந்த இரண்டு புகைப்படங்களை பார்த்த டேரக்டர் சிவா விசுவாசம் படத்தோட ட்ரெய்லர் தான் லீக் ஆகிருச்சோ அப்படிங்கிற அதிர்ச்சியில் உடனே எடிட்டர் ரூபனுக்கு பார்த்தா டேரக்டர் சிவா அவர்கள் ஃபோன் பண்ணி அவர் கோவப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வெளியாகியிருக்கு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஒரு மிகப்பெரிய நடிகரோட படம் லீக் ஆகிருச்சு அப்படின்னாலே அந்த படத்தில் இருந்து பாடல் லீக் ஆகிருச்சு, ட்ரைலர் லீக் ஆகிருச்சு, ஏன் முழு படமுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லீக் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சில வதந்திகள் இந்த மாதிரி வரதான் செய்யும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வதந்திகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய நடிகரோட படத்துக்கு மட்டும்தான் வருமே தவிர சின்ன சின்ன நடிகர்களை படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. ஸோ இப்போ விசுவாசம் படத்தோட கதை லீக் ஆகிருச்சு அப்படின்னு இப்போ வெளியாகிருக்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள தேவையில்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ விசுவாசம் படத்தை பற்றி நமக்கு கிடைச்சிருக்க இந்த ரூமரை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.